ஹலோ கைஸ், வெல்கம், வணக்கம், வெல்கம் பேக் டு சிஜே சைக்கோகேமர் சேனல். நான் உங்கள் வெளியே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, OB29 அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வர பண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாட முடியாது 9:30 மேலே அப்படின்ட்டு நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி அப்படி என்ன தாண்டா அந்த அப்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குற எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்களும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கைஸ். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். ஹலோ கைஸ், வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதப்போ அதில் வந்து என்னென்ன அப்டேட்டுக்கு இருக்குது எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த லேடி கேரக்டரோட பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, இந்த அப்டேட்டு முடிஞ்சு வரும் ஸோ இந்த சீசனில். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது, பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, நிறையா இதுக்கு பவர், இது மாதிரி நிறையா ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கைஸ் இந்த பண்டில் வரப்போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் மூணு அது வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாற்றுறாங்க. கிளாஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிக்லேருந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வரையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு M10 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் மாஸ்டர் யார் யார் புஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வரப்போகுது, ஒரு லேடி கேரக்டரோட பண்டில். அதே மாதிரி இதுக்கு மேல் கேரக்டர் பண்டில்னு இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் கோடு சீசன் 7 நினைக்கிறேன். அப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா ரிவ்யூ பாயிண்ட்ஸு, அப்புறம் இந்த வின்னிங் மிஷின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரைனிங் கிரவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஒரு ஆட்டோ இது மாதிரிலாம் நிறையா கொண்டு வராங்க, அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த ஹார்ஸ் பெட்டுன்னு நினைக்கிறேன், பேர் என்னென்னு தெரில, குதிரையாட்டம் இருக்குது. அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த பெட்டு வந்தால் யார் யார் வாங்குவீங்க அப்படின்னு மறக்காமங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பெட்டு வந்து டாப் மெண்டில் தான் வரும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வரப்போகுது பெட்டில். இந்த பெட் வந்தால் யார் யார் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெட்டில் இந்த ரெண்டு பெட்டில் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் ட்ரம்பிள் மண்ணு ஒன்று இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாடல, இன்னும் விளையாடல, அது மேப்பை டெவலப் பண்ண முடியாமல் நான் விளையாடவே இல்லை. ஸோ அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ணி கஸ்டம் பண்ணி கொண்டு வர போகிறாங்க இன்னும் நிறையா அப்டேட்டு இதில். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பட் என் மொபைலில் விளையாட முடியாமல் போயிருமோன்னு ஒரு பயமாகவே இருக்குது, ஏன்னா இப்போயே விளையாட முடியல, சரியான லேகு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு காய்ஸ், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேங்கரோ கிளாசிக்கோ மேட்ச் போகிறீங்க அப்படின்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி லாபியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு 4 ட்ரெஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று, அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே போட்டுக்கலாம். ஃப்ரீயாகவே போட்டுக்கிட்டு மேட்சுக்குள்ளே போகுமா அப்படின்னு கண்டிப்பாக மேட்சுக்குள்ளே போகாது. அந்த லாபியில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கலாம். உண்மையான ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இது வாங்கி போட்டுக்கிட்டு வேணால் நீங்கள் வந்து மேட்சுக்குள்ளே போகலாம். ஸோ மற்றபடி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாபி வரைக்கும் இந்த ட்ரெஸ் வந்து போங்க. ஒரு 4 ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே இதில் வரதான். இந்த குடும்பங்களா இருக்கு வேறு லெவலில், ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேம் ஃபீச்சரில் வந்து நான் நிறைய அப்டேட் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், ஒரு புதுசு வெப்பன் ஒன்று வருது, பிஸ்டல் மாதிரியே உள்ளது தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதோட அது எப்படி அடிக்குது அப்படிங்கிறத நான் கேம் பிளே மூலமாக காமிக்கிறேன் இப்போவே. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வீடியோ கஷ்டப்பட்டு தான் ஸ்மேக் பண்ணி போகிறேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்கோ, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ வெப்பன் ஒன்று வருது, அதான் கைஸ் மினி UZI, இதுதான் ஒரு வெப்பனு அந்த பிஸ்டல் மாதிரி, அது கொண்டு வராங்க. அதோடய டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு புல்லெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 புல்லெட்டை கொடுக்குறாங்க மெகசைனு. ஸோ அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது கைஸ், இது இவ்வளோ தான் இந்த கன்னோட வந்து டீட்டெயில்ஸு. இந்த கன்னோட ரிவ்யூ நான் வந்து காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா M1917 ஒரு கன்று இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 36 இருந்தது, அதையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்லாயிருக்கும் அது ஏற்கனவே இந்த கன்று கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேம்பங்கடி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வருது, இது வந்து டாப் பின்னில் வருதா இல்லை எதில் வருதுன்னு நமக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவாலிட்டி வீடியோ கிடைக்கல, இதுவும் பார்த்திங்கன்னா வருது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியில் பார்த்திங்க இல்லை ஒரு அல்ட்ராவில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் பண்ணல, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட சடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் தப்பாக பண்ணிடாதீங்க ஓகேவா. நிறைய பேர் சின்ன பசங்கலாம் வீடியோ பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லும்போது சொல்ல நினச்சேன், M60 கன்று இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +5 ஏற்றுறாங்க, அது டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கார்னைண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கைஸ், ஆர்மர் பார்த்திங்கன்னா 25% பண்ணுறாங்க. டேமேஜ் டு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பாடியில் போடும்போது 10% கம்மி பண்ணுறாங்க, அது ஏன்னு தெரியல, சரி ஓகே பார்க்கலாம். ஆர்மர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவாலு, அப்புறம் அந்த பின் பண்ணுறது அது மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் வந்து அதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இன்றைக்கி நெருக்கி ஒரு 6 ஆகும்னு நினைக்கிறேன் அப்டேட் வந்து ஓப்பன் ஆக. ஸோ யார் இந்த அப்டேட் கண்டி மரண வெயிட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ட்ரெஸ்ஸில் இதுவும் ஒன்று கேஸ் அந்த இதில் ஃப்ரீயாக போய் போட்டுக்கிட்டு லாபியில் சுற்றிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அந்த லாபிக்குள்ளே போக முடியாது, யார் யாருன்னே தெரியாது, எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டு சுற்றிட்டுருப்பாங்க, பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ வந்து அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கொடுக்கலாம். கேமில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க, ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 3 கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் நியூ கேரக்டர் ஒன்று வருது, டிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் நியூ கேரக்டர் ஒன்று வருது கைஸ், அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம வந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஸ்கில் டெபிலிட்டி டெஸ்ட்டு போடலாம். ஒரு புது பெட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன், டாக்டர் பியேனியா அப்படின்னு நினைக்கிறேன் அதோடய பெட்டு, ஓ அது ஒன்று வருது கேஸ். அதோட எனக்கு என்ன பவர் பார்த்திங்கன்னா நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு ஃபுல் லெவல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 60% பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் ஒன் டேப் பிளேயரு இது மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெட்டு, ஏன்னா ஒரு ஒன் டேப் பிளேயர் பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் தான் முக்கியம், ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த லாரா கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி, அந்த கேரக்டர் அக்யூரேசி தான், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த கேரக்டர் வச்சு ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ஏற்றுறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்க பிக்சர் தாங்க ஐஸ் வந்து பேக்ரவுண்டில் வரப்போகுது ஃப்ரீ ஃபயரில், அந்த டேப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. டாப் ஒன்னில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியில் பண்ண வருது. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பண்டலாக சேர்த்து வச்சுருக்கேன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வரப்போகுது. இன்னொன்று சொல்லணும்னு கேச்சு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் உள்ள மாதிரியே எளிமையை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் கொடுத்து அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்லி ஃபயருக்கு அதை ஆன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மனே கொண்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல அப்டேட்னே சொல்லலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கொண்டுட்டு திருப்பி ரிவ்யூ பண்ணுறதுலாம் ஒரு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து நமக்காக கொண்டு வராங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்கு தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்று புதுசாக இருந்தோன்னே அதோட கன்று தான் கைஸ் நல்லா எட்டு வேறு லெவலில் உள்ளது, அந்த கண்ணு தான் கைஸ் நம்ம வந்து கிளாஸ் கோடில் வந்து வரப்போகுது, பார்க்கலாம் அந்த கண்ணு எப்படி அடிக்கிறது அப்படின்னு. நார்மலாகவே கெட்டு வேறு லெவலில் உள்ளது, அந்த கண்ணு முடிஞ்சு தான் ஒன்று யூஸ் போகிறாரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அந்த கண்ணு ஒர்க்காக இருக்குமா அப்படிங்கிறது வந்து அப்டேட்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருங்க. இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம். பாய் பாய், லவ் யூ ஆல், ஸ்டே பாய், ஸ்டே ஹோம், பாய்.